நாட்டின் வளர்ச்சிக்கு வடகிழக்கு மாநிலங்கள் பெரும் உறுதுணையாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரும் 27ஆம் தேதி மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் தலா 60 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. பாஜக, காங்கிரஸ் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மேகாலயா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசினார். இதன் பின்னர் நாகாலாந்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நாகாலாந்து மாநிலம் அமைதி, வளர்ச்சி, செழுமை ஆகியவற்றை கொண்டதாக விளங்க வேண்டும் என்பதே பாஜக அரசின் தாரக மந்திரம் என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியைப் போல் அல்லாமல் 8 வடகிழக்கு மாநிலங்களையும் மத்திய அரசு அஷ்டலட்சுமிகளாக கருதுவதாகவும் தற்போது நாகாலாந்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இலவச ரேஷன் வழங்கப்படுவதாகவும் பிரதமர் கூறினார். கோகிமா நகரை ரயில் தடத்துடன் இணைத்ததன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரமும் வர்த்தகமும் உயர்ந்துள்ளதாகவும் சுற்றுலாத்துறை, தொழில்நுட்பம், விளையாட்டு மற்றும் ஸ்டார்ட் அப் திட்டங்கள் மூலம் நாகாலாந்து இளைஞர்களுக்கு பெரும் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். आज देश की संसद में नागालैंड की बहनों बेटियों के टैलेंट और कैपेबिलिटी को रिप्रेजेंट कर रही है. इसके अलावा ये महिलाओं को सम्मान देने वाले नागा कल्चर का भी सम्मान है. ये रानी गाइडिनल्यू के प्रति भी हमारी सच्ची श्रद्धांजलि है. और ये मेरा सौभाग्य है कि मुझे गुजरात में रानी गाइडिनल्यू जी का स्वागत करने का सौभाग्य मिला था. जब मैं राजनीतिक जीवन में नहीं था, मैं सामाजिक जीवन में काम करता था.